Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. Supreme Mobiles. Mobile la nambagamana onnu. Adu Supreme Mobiles dhaan kanne. Avan Silk Smitha potu vittan. Silk Smitha irukkarale avane potu eppadi ivaru padai irukkalam kanna irukke. Nalle enna enna koopradha machana dhaan koopdu. மச்சான் எப்படி இருக்கீங்க மச்சான்னு வந்தால் ஓடி வந்து எல்லாம் புறம்படாதீங்க புறம்படுறதுல ஒன்றும் இல்லை வந்தது கட்டி பிடிச்சிருக்கோம். அப்போ வந்து பிரேம் சின்ன பையனாக இருப்பான் பிரேம்ஜி அவனை பார்த்துட்டு இருந்தப்ப பிரேம் எத்தனை கட்டிக்குவேன்னு அவன் வைக்கப்பட்டு ஓடிட்டு இருப்பான். பல பேர் பல கதை சொல்கிறாங்க நான் அதை பொண்ணு கேட்டது கிடையாது. ஏமா நீ ஏதோ வேலைக்காரி அவன் தான் வீட்டுக்கு அது வந்து டெத் நியூஸ் வந்து எங்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க ஏவிங் ஸ்டூடெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அது சொன்ன உடனே எனக்கு ஷாக் ஆகி ரெண்டு பேரும் ஐயோ இதே சொல்கிறீங்க ஏனோ யாருமே இல்லைம்மா ஆனாதே அப்படி படுத்து கிடக்குங்க பாடி அப்படி தனியாக இருக்கு அப்படின்னோட அப்போ வந்து என்கிட்ட வந்து கேட்டாரையா அண்ணா நான் மிமிகிரிலாம் பண்ணுவேன் எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்கன்னு அவரை கூப்பிட்டு மிமிகிரி பண்ண வச்சு எங்கள் கச்சேரிகளை எல்லாம் போட்டு வளர்த்தவங்க தான் நாங்கள் நான் வந்து பாட்டில் தான் எனக்கு ஆசை மற்றபடி வேறு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா இளையராஜா மியூசிக் பண்ணுறதுனால நம்ம மியூசிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவில் தான் இருந்தோம் என்ன நமக்கு என்ன வருது சரி அங்கே போய் மியூசிக் நாலு படம் வெயிட்டிங் இருக்குது அங்கே போய் இதை முடிச்சுட்டு அங்கே போய் சாங் ரெக்கார்டிங் எடுக்கணும் அங்கே அண்ணனுக்கு போய் பாட்டு எழுதணுங்கிற மாதிரி பிஸியில் தான் அந்த டைமில் இருந்தே தர ஒரே வேலையில் நிரந்தரமாக உட்காந்த நிலைமை எனக்கு இல்லை. இந்தியாகிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய துறையில் சிறந்து விளங்குறவங்களை அஷ்டாவதானி அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அதே மாதிரி சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சினிமாவில் வந்து டிரெக்ஷன் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் பாடகர் நடிகர்னு பன்முகத்தன்மை கொண்டவர் திரு கங்கை அமரன் அவர்கள். அவரை நம்ம நிகழ்ச்சியில் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த எக்ஸைட்மெண்ட் குறையாமல் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தொடாத விஷயங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். சினிமான்னு எடுத்துக்கிட்டால் பாடகர்னு நான் சொன்னேன். பாடகர் இல்லாமல் நீங்கள் வந்து பாக்கியராஜ் அவர்களுக்கு பின்னணி குரல் அது கூட கொடுத்துருக்கீங்க. இப்படி இந்த சினிமா நமக்கு உங்களுக்கு பிடிச்ச சினிமா எல்லாருக்கும் பிடிச்ச சினிமாவில் எல்லாமாவும் இருக்கிற அந்த உணர்வு எப்படி இருக்குது? நல்லாயிருக்கும். எப்படி நல்லா இல்லாமல் இருக்க முடியும் இல்லை பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? கிடைக்கிற வேலை எல்லாமே சந்தோஷம் தான். இது கூட ஒரு வேலை தான் இல்லையா? இது கூட்டிங்க பெரும்பாலும் இப்போ நான் இன்டர்வியூக்கு போகிறது கிடையாது. இந்தியாகிலிஸ்ட்னு கொஞ்சம் மரியாதையாக இருக்கும்னு நினச்சி வந்திருக்கேன். கண்டிப்பாக மரியாதையாக இருக்கும், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. நிறைய பேருக்கு அமையாது இல்லை ஏதாவது ஒன்றாவது ஆகிட மாட்டோமான்னு ஏங்கி கிடக்கிற நேரத்தில் நாம் எல்லாமாவும் இருக்கிறோம் அதே துறையில் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சி தானே. அது உங்கள் வாயிலேருந்து கேட்டால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை எல்லாம் பயிற்சி தான், ஒவ்வொரு நமக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு ஒரு பயிற்சியாக இருக்குது. அது இப்போ ஏன் நீங்கள் பெரிய பின்னணிப்படகராகவும் வரல, ஏன் நீங்கள் பெரிய இசையமைப்பாளராகவும் வரல, ஏன் நீங்கள் பெரிய டைரக்டராகவும் வரல, ஏன் நீங்கள் பெரிய இப்போ இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டு போகலாம். அதெல்லாம் நமக்கு அடையாளத்துக்கு காட்டப்பட்டிருந்தது. நான் வந்து பாட்டு எழுதுறது தான் எனக்கு ஆசை, மற்றபடி வேறு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இளையராஜா மியூசிக் பண்ணுறதுனால நம்ம மியூசிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் என்னான்னு சொல்லி விதி கொண்டு போய் மியூசிக் டைரக்ஷனில் விட்டுச்சு. அதில் ஒரு 170 படங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்தது. ஒன்றும் டேஸ்ட்டாக நம்ம வர வேலையே வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். நான் போன தரம் பேட்டியில் கூட சொன்னேன், ஏதாவது ஒரு பேட்டிக்கு என்ன கூப்பிட்டு யாராவது பேட்டி எடுக்க சொல்லுங்கள், நான் கூட அது கூட ரெடி அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்படி இதே கேள்விக்கு தான் பதில் சொன்னேன். பல கேள்வி துறையில் இருக்கீங்களே, ஆமாங்க இது பேட்டி எடுக்கிறதுக்கு கூட கூடுங்க, நான் வந்து அவங்கள பேட்டி எடுக்கிறேன். கொஞ்சம் எங்களை மாதிரி ஆட்கள் பழச்சி போட்டோம் சார். இல்லை நீங்கள் இந்த பக்கம் வந்து உட்காருமா, நான் அந்த பக்கம் வந்துடுறேன். நீ என்ன பண்ணுற எல்லாத்தையும் நமக்கு அதில் விசாரிச்சுக்கலாமே. இப்போ வந்து அமர் சிங் உங்களுடைய இயற்பெயர் இல்லையா? இப்போ அமர் சிங் உங்களுடைய இயற்பெயர். வீட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர், உங்க பேர் மட்டும் ரொம்ப ஸ்டைலா இருக்கு அமர் சிங் அப்படின்னு. அதுக்கு ஏதாவது ஏன்னா கங்கை அமருக்கான பெயர் காரணம் நிறைய கேள்விப்பட்டுட்டோம், அமர் சிங்குக்கான காரணம்? எங்க அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு மிலிட்டரி தோஸ்த் வந்து அமர் சிங் ஒருத்தர் இருந்தார். அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்க ஆகமா எனக்கு வந்து அமர் சிங் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. மற்றபடி சிங்கு கிடையாது, அமர் தான் இந்த அமர்ந்துட்டு தான் இருக்கேன். சூப்பர். இப்போ நீங்களே தான் வந்து கங்கை அமரன் அப்படின்னு மாற்றிக்கிட்டீங்களா? நானே மாற்றிட்டேன். ஏன்னா வந்து கங்கைன்னு ஒரு பத்திரிக்கை வந்தது, ஒரு ஸ்பிரிச்சுவல் பத்திரிக்கை ஒன்று, விக்ரம சார் பொள்ளாச்சி மகளிங்க ஆரம்பித்து விக்ரம சார் அது வந்து ஆசிரியராக இருந்த புத்தகம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீக புத்தகம் தான். ஆன்மீகத்தில் அப்போவே நாட்டம் இருந்ததுனால அந்த புத்தகத்தை படிக்கிறது. அதனால் அந்த கங்கைன்ற பேர் பிடிச்சதுனால என் பேர் கங்கை அமரன் மாற்றிட்டு கங்கை அமரன் சொல்லி வச்சுட்டோம்.
கங்கை அமரன் நீங்கள் இயக்குனரான அனுபவமும் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் இல்லையா? வந்துட்டு பஞ்சு அருணாசலம் சார் தான் சொன்னார், அண்ணா தான் எனக்கு, ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பாட்டுக்கு போனதில்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு ரெண்டே நாள் நான் வந்து ஒருத்தவங்கிட்ட கற்றுக்கிட்டு டிரெக்டர் ஆனேன் அப்படி சொல்கிறீங்க. நீங்கள் அசால்ட்டாக சொல்லிடுறீங்க, ஆனால் யோசிச்சு பார்த்தா எப்படிரா அப்படி இருக்கு அதெல்லாம். நிஜமாவே அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். முதல் முறை நம்ம இப்போ வந்து அதுக்கு முன்னாலே நிறைய ஒரு 40 படம் 50 படம் 60 படம் அண்ணனோட சேர்ந்து ரீ ரெக்கார்டிங் இப்போ அசிஸ்டண்டாக தான் இருக்கும் பார்த்துருக்கோம். பார்த்துட்டு இருந்தபோது படம் எப்படி எடுக்கிறாங்கிறத அதிலே கற்றுக்கலாம். ஏன்னா விதவிதமான படங்கள் 40 படம் 50 படம் பார்க்கும்போது ஒரு படம் பார்க்கும்போது உள்ள அதே சீனை வேறு மாதிரி எடுத்துருக்குறாங்க, இவங்க வேறு மாதிரி எடுத்துருக்காங்க, ஒருத்தர் ட்ராலிலேருந்து மூவ் பண்ணிருக்காரு, ஒருத்தர் க்ரெயினில் எப்படி வந்திருக்காரு, ஒருத்தர் ஸ்டடி ஷாட்டாக எடுத்திருக்காருங்கிறதுலாம் நமக்கு மனப்படம் ஆகிப்போச்சு. அப்போ அதான் புரிஞ்சு போச்சு, தட் இஸ் தான் டெக்னிக், இதுதான் வச்சு எடுத்துக்கணும், இது இந்த இடத்துல கொஞ்சம் லேக் இருக்கேன்னு நாங்கள் நினைப்போம். அதுக்கப்புறம் தான் போனோடனே அந்த லேக் நமக்கு தெரிஞ்சோடனே அந்த 4 ஃப்ரேம்ஸ் கட் பண்ணுப்பா, அந்த 6 ஃப்ரேம்ஸ் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு தேடுற அளவுக்கு நமக்கு வந்துச்சு. அந்த பார்த்த அனுபவங்கள் வந்து நமக்கு அந்த இடங்களில் யூஸ் ஆச்சு. சில கைடன்ஸ் இருந்தது, நிவாஸ் மட்டும் சொன்னார், லுக்கிங் போர்ஷன் மட்டும் போகும்போது சொன்னார், ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்கன்னா ரைட்டில் இருக்கவர் லெஃப்டை பார்க்கணும், லெஃப்ட்டில் இருக்கவர் ரைட்டை பார்க்கணும், இவ்வளோ தான் வித்தியாசம், அதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்க அப்படின்னு. அந்த ரைட் லெஃப்ட் ஒரு பெரிய பிரச்சனை தான் எப்போ. ஆமாம், யாருமே சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகும், என்ன நமக்கு என்ன வருது, சரி அங்கே போய் மியூசிக் 4 படம் வெயிட்டிங் இருக்குது, அங்கே போய் இது முடிச்சுட்டு அங்கே போய் சாங் ரெக்கார்டிங் எடுக்கணும், அங்கே அண்ணனுக்கு போய் பாட்டு எழுதணுங்கிற மாதிரி பிஸியில் தான் அந்த டைமில் இருந்தே தர ஒரே வேலையில் நிரந்தரமாக உட்காந்த நிலைமை எனக்கு இல்லை. இப்போ இப்போல்லாம் சொல்கிறாங்களே சார், ஐயோ ஒரு விஷயம் பண்ணணும்னா அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும், அதுக்கு முழுசாக இது கொடுக்கணும், அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் பண்ண மாதிரி தெரியுதா படம் படமெல்லாம்? இல்லை சார், அப்படி ஒரு கருத்து இருக்கும்போது அப்படிலாம் இல்லை, எல்லாமே எல்லாத்தையும் பண்ணிட முடியும், நல்லாவும் பண்ணிட முடியும் அப்படின்னு. அதுவும் கான்சென்ட்ரேஷன் இருந்தால் தான் பண்ண முடியும், கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு சீனுக்கு போகிறோம்னு சொன்னால் இப்போ இந்த உங்கள் யோகா எவ்வளோ தூரம் லைட் பண்ணாங்களோ, எவ்வளோ தூரம் கரெக்டாக உட்கார வச்சாங்களோ, அந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லேயும் அந்த மாதிரி இன்வால்மெண்ட் இருக்கணும், இருந்தால் தான் சரியாக இருக்கும். அது மாதிரி அதான் எந்த வேலை செய்வேன் திருந்ததான் செய்ய அப்படிங்கிற மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் அதில் கவனத்தை வச்சு பண்ணணும். தவிர நான் இங்கே உட்காந்துட்டேன் அதுக்கு பாட்டில் தானுமே எப்போ கொஞ்சம் இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, அந்த நிமிஷத்தில் அதில் கவனம் கண்டிப்பாக அந்த அந்த வேலையில் இருக்கும்போது அந்த கவனத்தில் இருக்கணும். சாப்பிடும்போது எப்படி இருந்தாலும் என்னையா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். கோழிக்கு இதை பற்றி பேசும்போது கண்டிப்பாக வந்து சில்க்கு பற்றி பேசியே ஆகணும். அவங்க வந்து அப்போது நிறைய பேரோட கனவு கண்ணி இல்லையா, அவங்கள வந்து கதாநாயகியாக பார்த்த அந்த கலைக்கண்கள் யாருடையது? அது அது வந்து நீங்கள் கதாநாயகின்னு ஒருவேளை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இல்லை யாரும் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் வந்திருக்கும் ஆதரவும் வந்திருக்கும், அது எப்படி அவங்கள அந்த இடத்துல கொண்டு வந்து? ஏம்மா எங்களை வந்து எதிர்த்து போராடி கட்சி அவன் சில்க் ஸ்மிதாவை போட்டு விட்டான், சில்க் ஸ்மிதா இருக்கிறாளே அவளை போட்டு எப்படி ஒரு படம் எடுக்கலாம்ங்கிற மாதிரி கேட்குறதுலாம் அந்த டைமில் ஆள் கிடையாது. சில்க் ஸ்மிதா அதுக்கு முன்னாடி வண்டி சக்கரம் படத்துலேயே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க. பாரதிராஜனா அலைகழுவதில் புடவை கட்டி அந்த அந்த இதில் மீனவருக்கு பத்தில் தியாகராஜனுக்கு ஒய்ஃபாக போட்டார், அதுக்கு அடுத்த படம் தான் கோழி கூவுது. எனக்கும் அந்த பொண்ணு அந்த மாதிரி பார்க்கணும் தான் எனக்கு ஆசை, ரொம்ப ஓப்பன் பண்ணாமல் ரொம்ப அது அதுக்குரிய கவர்ச்சிகளை காட்டாமல் அந்த மாதிரி பொத்திச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு. அதனாலே சில்க் ஸ்மிதா ரொம்ப பிடிக்கும், என்னுடைய படங்கள் வரிசையாக சில்க் ஸ்மிதா இருப்பாங்க. அதனால என்னை கூப்பிட்றதே மச்சானை தான் கூப்பிடும், மச்சான் எப்படி இருக்கீங்க மச்சானு வந்தால் ஓடி வந்து இப்போ எல்லாம் புறாமப்படாதீங்க, புறாமப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, வந்ததும் கட்டி பிடிச்சிக்கும் பின்னால் முதுகில் படுவாங்க சார். எப்படி சார் படாமல் இருப்பாங்க? நல்ல பண்ணுவான், ரொம்ப நல்ல, நான் பார்த்த வரைக்குமே தப்பான பொண்ணு கிடையாது. வேறு வாழ்க்கையில் வேறு இடங்களில் எப்படி எப்படி தப்பு தப்பாக போயிடலாம் எனக்கு தெரியாது, ஆனால் என் பக்கத்தில் இருக்கும்போது என்னை கட்டி பிடிக்கிறதும் பின்னால் நான் வந்த கார்லேருந்து இறங்குறேன் ஓடி மச்சான்றதும் இது முதல் கட்டி பிடிச்சி தொங்குவோம். ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். எங்கள் வீட்டுக்கு வரும் கோழி கூது நடந்தபோது அவங்க வீட்டில் சமைச்சு அதில் உள்ள ஷூட்டிங் இல்லை, மச்சான் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரீங்களான்னு பக்கத்தில் தான் வீடு அந்த அருணாசலேஸ்வரோட பக்கத்தில். அப்போது அன்றைக்கி காலையிலேருந்து அந்த பொண்ணு எழுந்து நல்லா குளிச்சுட்டு தலையை இப்படி நல்லா விரிச்சிக்காமல் முடித்து பூவெல்லாம் வச்சு புடவையெல்லாம் கட்டி கரெக்டாக வீட்டில் அந்த பொண்ணை சமைச்சு வந்து போட்டால் அப்போ தான் ஒரு குடும்பத்து பொண்ணை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்போ இனிமேல் நம்ம குடும்பமாக பழகிறதுனால யார்கிட்டையுமே அப்படி தான் குடும்பமாக பழகிடும், அந்த மாதிரி இப்போ இருக்கிறதுனால நம்ம வேறு ஒரு பாசம். அதனால் அப்போ வந்து பிரேம் சின்ன பையனாக இருப்பான், பிரேம்ஜி அவனை பார்த்துட்டு இந்த பையன் பிரேம் எத்தனை கட்டிக்குவான்னு அவன் வைக்கப்பட்டு ஓடிட்டு இருப்பான். அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு அழகு இல்லை, அவன் ரொம்ப ஆனால் ரொம்ப தங்கமான பாசமான ஒரு அருமையான பொண்ணு சில்க் ஸ்மிதா. அது வந்து டெத் நியூஸ் வந்து எங்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, ஏவிங் ஸ்டுடியோவில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது
ஷாக்காக நின்னதே தவிர எனக்கு போய் பார்க்கணும் அந்த முகத்தை. ஏன்னா சந்தோஷமாக அதுக்கு முதல்ல ஒரு வாரத்துக்கு முதல்ல தான் சந்தோஷம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு முதல்ல வந்து அது வந்து சொன்ன உடனே எனக்கு ஷாக்காக நின்று போய் செய்யும் இதே சொல்கிறேன். ஏன்னோ யாருமே இல்லாமல் ஆனாதே அப்படி படுத்து கிடக்குங்க பாடி இப்படி தனியாக இருக்குது அப்படின்னோடனே இத்தனை பேர் இப்போ நாங்கள் இப்போ நம்மளும் இப்போ பண்ணுறாங்க நான் அதுக்கு அது அந்த மாதிரி துக்கத்தை என்னால் தாங்கிக்க முடியறதில்லை. ஒரு துக்கத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால் ஒரு ஒரு வாரமாவது ஜுரமாக படுக்கிறது தான் எனக்கு இது அந்த அந்த உணர்வுகளின் வலி வந்து அழுது 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 இந்த தூள் அதுக்காக பட்டு 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 வசப்பட்டு உடம்பு எனக்கு சரியில்லாமல் போயிடும். இந்த உடம்பு ஒரு மாதிரி அது மாதிரி அதான் மனசு அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக போயிடுச்சுன்னா அதில் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது. பேசாமல் அமைதியாக உட்காரதோ இல்லை மயக்கம் போட்டு உள்ளுக்கிறதோ இந்த மாதிரி தான் ஆகும். அதனால் மேக்ஸிமம் அந்த இப்போ அதிகமான இதுக்கு நான் போகாமல் இருக்கிறது காரணமே தான். நிறைய பேர் மயில்சாமிலாம் ரொம்ப வேண்டியவன் எனக்கு போனால் என்னால் தாங்கி தொடர்ந்து வர வழியை தாங்க முடிய மாட்டேன். வழி தாங்காது அது வழி தாங்காது அதனால் சில்க் பார்க்க முடியலையே அப்படிங்கிற எனக்கு ஒரு ஏக்கம் எனக்கு மனசில் உண்டு. அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்த அவ்வளோ ஏன் போய் பார்க்கலன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக நானே சொல்கிறேன். இப்போது நீங்களும் சில்க் ஸ்மிதாவும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுடைய இழப்பு கூட உங்களை எவ்வளோ பாதிச்சுதுன்னு சொன்னீங்க. இப்போது அவங்கள பற்றி நினைக்கும் போது ஒரு அழகான நிகழ்வு ஏதாவது எங்ககிட்ட பகிர்ந்துக்க இருக்கா? ஏன்னா சில்க் ஸ்மிதா பற்றி தெரிஞ்சுக்க நிறைய பேர் ஆசையாக இருப்பாங்க. நான் வந்து அவங்களோட டைஹார்ட் ஃபேன். அந்த வகையில் அவங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம் ஷூட்டிங் இல்லைன்னா கூட மச்சான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்களா சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வீட்டில் வந்துட்டு என் ஒய்ஃபோட சேர்ந்து சமையல் பண்ணி எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு குடும்ப நண்பர்கள் நாங்கள் ரெண்டு பேரும். அதனால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து வாழ்ந்து தானே முளைச்ச ஒரு மரம், வேறு யாரும் நட்டு வைக்கல அந்த மாதிரி. ஆமாம் அது அதுக்கானே வளர்ந்த பொண்ணு. அது வந்து எப்படியோ வேற பல பேர் பல கதை சொல்கிறாங்க. நான் அந்த பொண்ணை கேட்டது கிடையாது. ஏமா நீ ஏதோ வேலைக்காரியாக வந்தியா அம்மா வீட்டுக்கு அப்புறமேல நடிக்க வந்தியான்னு அந்த வாழ்க்கை வரலாறு அவள்கிட்ட கேட்கலை கேட்க தோணாது. கரெக்டாக வளர்ந்ததுக்கப்புறம் ஆனால் ட்ரெஸ்ஸிங் அவள் வளர்ந்த கிராமத்திலிருந்து வந்த பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு பாருங்கள். அவளுக்கு அவள் தான் காஸ்டியூம்ஸ் எடுப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு படத்துக்கும் அந்த வித்தியாசமான காஸ்டியூம்ஸ் பண்ணுறதும் எல்லாமே அந்த நாலேஜ் எப்படி அவளுக்கு வந்ததுன்னு தெரியாது. மேக்கப் போட்டுக்கிறது எல்லா சமாச்சாரங்களுமே ரொம்ப தெளிவாக இருக்கும். அவங்களே அவங்களை உருவாக்கி அம்மா உருவாக்கிட்டான். ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணுக்கு அவளுக்கு வர்றது கஷ்டம் கஷ்டம் அந்த மாதிரிலாம் நிறைய அதிசயப்பட்டிருக்கேன் அந்த பொண்ணை பார்த்து. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தப்போ நீங்கள் வந்து மயில்சாமி அவர்களை பற்றி சொன்னீங்க இல்லைங்களா பேச்சோட பேச்சா. என் தங்கச்சி படித்த படத்தில் வந்து பி வாசு சார் டிரெக்டர், அவருக்கு அசிஸ்டன்ட் டிரெக்டராக மயில்சாமி அவர்கள் இருந்திருப்பாங்க. நீங்கள் அந்த படத்தில் மியூசிக் பண்ணியிருக்கீங்க. அப்போது அவரோட பழகின அனுபவங்கள் அவரோட உங்களோட அவருடனான உங்களோட மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருந்ததுன்னா? நாங்கள் கச்சேரி பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில் அவர் வந்து வேறு வேறு லைட் மியூசிக் கச்சேரியில் மெமிக்ரிலாம் பண்ணி மியூசிக்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து எங்கிட்ட வந்து சான்ஸ் கேட்டார். நாங்கள் கச்சேரி பண்ணிகிட்ருக்கோம். இது பாலசுப்ரமணியம் நான் எஸ்பிபி சித்ரா எல்லாம் சேர்ந்து வார வாரம் நடக்கும் காமராஜர் ஹாலில். அப்போ வந்து என்கிட்ட வந்து கேட்டாரையா அண்ணா நான் மெமிகிரிலாம் பண்ணுவேன் எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்கன்னு. அவரை கூப்பிட்டு மெமிகிரி பண்ண வச்சு எங்கள் கச்சேரிகளெல்லாம் போட்டு வளர்த்தவங்க தான் நாங்கள் வளர்த்தவங்க தான். அப்போ அப்போ பேசுகிறதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியான பையன், ரொம்ப பொறுப்பான பையன், ரொம்ப அருமையான பையன். திருவண்ணாமலையில் செஞ்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு நல்லா ரொம்ப அசந்து போகிறோம். ரொம்ப அவர் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவார் அந்த இதுக்கெல்லாம். அது மாதிரி ஒரு பக்தியில் பக்தியாகவும் நான் தனது தொழிலான அந்த நகைச்சுவை தொழில்களில் இந்த மாற்றுக்குரல் பேசுகிறதில் எல்லாத்துலேயும் மிக வல்லவராகவும் வளர்ந்தவர். எங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே எங்கள் கூட வளர்ந்தவர். அது ஒரு பெரிய விஷயம். அவர் நடிப்புலேயே நல்ல இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரு பையன். அவரை வந்து அதெல்லாம் சொன்னேன். நான் வந்து அவர் பார்க்க முடியாத சூழ்நிலைக்குரிய மனநிலையை சொன்னேன். தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனையினால தான் நான் போய் பார்க்க முடியல. ரொம்ப அந்த மாதிரி ஆட்கள் பிறக்கிறது ரொம்ப சிரமம். யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இந்த கையில் கொடுக்குறது இந்த கையில் தெரியாதுன்ற மாதிரி போனோடனே ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம், ஏதாவது பண்ணிவிடுவோம், ஏதாவது சர்ப்ரைஸாக ஏதாவது வாங்கிட்டு கொடுப்போம். அந்த மாதிரிலாம் அப்புறந்தே அந்த குணமெல்லாம் உண்டு. அதே மாதிரி சமீபத்தில் வாணி ஜெயராம் அம்மாவோட மறைவும் இருக்கு இல்லையா? ஐயோ ஐயோ அது ரொம்ப அது அதுவும் அப்படி தான் போய் பார்க்க முடியாத ஒரு மரணம் செய்தி. அவங்க வந்து முதல்ல வந்து உங்களுக்கு தான் தேப்போல ரே பப்பிஹரன் பாடினாங்க. அப்போ நினச்சிட்டோம் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தங்க போய் இந்தியில் பாடுறாங்களா, ஐயோ வெரி குட் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கச்சேரி வச்சுட்டோம் கச்சேரி பிளேஸ் விட்டோம். இப்போ அதுக்கப்புறம் சினிமா வந்தக்கப்புறம் தான் அவர் மல்லிகை மன்னன் மயக்க இதெல்லாம் கச்சேரியில் வச்சுட்டுருக்கோம். நாங்கள் கச்சேரியில் நாங்கள் வச்சுட்ருக்கோம். அவங்க பாடின பாட்டெல்லாம் எடுத்து நாங்கள் பாடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் மியூசிக் டைரக்டர் ஆனவுடனே எங்களுக்கு நிறைய பாடல்கள் அவங்க பாட வந்தாங்க. அதில் சொல்லணுன்னா ரோசாப்பூர் அவிக்கக்காரி அது என்ன பட்டு என்னுள்ளில் என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம் ஏன் கேட்கிறது
ஏன் வாட்டுது ஆனால் அதுவும் ஆனந்தம் என் மன கங்கையில் சங்கமிக்க சங்கமிக்க பங்கு வைக்க பொங்கிடும் பூம்புனலில் போதையிலே மனம் தங்கி நிற்க பொங்கி நிற்க காலம் இனிமேல் வராதோ என்னுள் இப்படி பாடினாங்க. இந்த பாட்டு நான் எழுதுகிற பாட்டு, அண்ணன் மியூசிக் பண்ணது, என்னோடய மியூசிக்கில் அவங்க பாடினது, பாலாஜி படங்களில் வர பாடல்கள்லாம் அவங்க தான் பாடுவாங்க, மற்ற மியூசிக் டைரக்டரையும் பாடுவாங்க, மற்ற படங்கள்லையும் பாடுவாங்க. பாலாஜி அவருக்கு விருப்பமான குரல் வந்து வாணி ஜெயராம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எல்லாம் தேவி ஸ்ரீதேவின்னு அவர் தான் அவங்க தான் பாட்டுப்பாங்க. ஃபிமேல் வாய்ஸில் வரக்கூடிய மழை கால மேகம் ஒன்று எல்லாத்தையும் அவங்க தான் பாட்டுப்பாங்க. அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள் இந்த மாதிரி எல்லா படங்களையும் அவங்க தான் பாட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு பெரிய பேர், ரொம்ப அருமையான ஒரு டிக்ஷனரியில் டேப் ரெக்கார்டர். நம்ம என்ன பாடுறோமோ அதை எப்படி டெவலப் பண்ணோம் அதை பண்ணிவிடுவாங்க. ஒரு தரம் பாடின போகிறோம், அவங்க அடுத்த தரம் அவங்க சிரிப்பு பாடுவாங்க. அவ்வளோ தூரம் பிரில்லியண்டான ஒரு வாய்ஸ் அவங்க. Mummy's Choice, Udayam Varna Dhotis and Shirts for Men and Kids. Supreme Mobiles. Mobile-na nambagamana onnu. Adu Supreme Mobiles thaan kannu.